ஹலோ அண்ட் வெல்கம் டு கேன் பி கிச்சன். இன்னைக்கு திருவாதிரை களி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றது சொல்லிடுறேன். அதற்கான மெஷர்மெண்ட்டை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். பச்சரிசி, வெல்லம், நெய், பாசிப்பருப்பு, முந்திரி பருப்பு, கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. ஒரு அடிக்கனமான வாணலி எடுத்துட்டு அதில் அந்த அரிசியை சேர்த்துட்டு லோ டு மீடியமில் வச்சுட்டு கை விடாமல் நல்லா செவக்க அரிசியை வறுக்கணும். இந்த கஞ்சி மாவுக்கெலாம் வறுப்போம் இல்லையா, லிட்ரலி வந்து அரிசி நல்லா பொரியணும். அந்த அளவுக்கு நான் இப்போ காமிச்சிருக்கிற மாதிரி வறுத்துக்கோங்க. அப்போ தான் களி நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா கலராகவும் வரும். அரிசி வறுத்த மாதிரியே பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுக்கணும். இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா வறுத்தா கூட வாசனையாகவே இருக்கும் களி. நான் வந்து களி பண்ணுறச்சே வந்து நெய் சேர்த்ததுனால இந்த ஸ்டேஜில் சேர்க்கல. வெள்ளப்பாகுலாம் தேவையில்லை. அரிசி எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதுக்கு 2.5 கப்பு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை ஜஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்புக்கு வந்து 1 கப்பு அரிசி எடுத்துக்கிட்டேன். அதனால 2.5 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இருத்து எடுத்துக்கோங்க. அரிசியும் பருப்பையும் ஒரு ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா களி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இது கொஞ்சம் உதிர உதிராகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். வெள்ளை தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ அடுப்பை லோவில் வச்சுட்டு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 1-2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பச்சை தேங்காவை 1-2 ஸ்பூன் வரைக்கும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளருக்கு 2 ஸ்பூன்ங்கிறது தாராளமாக போதும். ஆல்ரெடி முந்திரி பருப்பும் சேர்க்குறோம். இதை நெய்யில் வறுத்து சேர்க்கணும்னு இல்லை, இந்த தேங்காவை இந்த வெள்ளை தண்ணி கொதிக்கும் போதே அந்த தேங்காவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இது 1-5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக 1.5 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து 1-5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொடிச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கிளறுங்க. ஒட்டுக்கா ரவையை சேர்த்துட்டிங்கன்னா அங்கங்கே கட்டி தட்டின மாதிரி ஆகிடும். அப்புறம் களி சரியாக வேகாது. ஒருவேளை நீங்கள் டைரக்ட் குக்கிங் பண்ணுறீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அப்படியே லம்பாக இருக்கும், சரியாக வேகாது, களி உதிர உதிராக வராது. ஸோ இந்த ஸ்டேஜை கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணிக்கோங்க. அரிசியை நைஸாக உடைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை ரவை பதத்துக்கு உடைச்சிருந்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ரவை நல்லா வேகும், களியும் நல்லா உதிர உதிராக வரும். டைரெக்டாக குக் பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு 4 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த களியை வந்து ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் அந்த ரவையும் வந்து நல்லா வெந்து வந்துடும், நல்லா உதிர உதிராகவும் இருக்கும். ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் களியை வெளியில் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கையால் நசுக்கி பாருங்கள். களி நல்லா வெந்திருக்கணும். கொஞ்சம் நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து இந்த களியில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நல்லா களி உதிர உதிராக வரும். இதுக்கு நிறைய நெய் தேவைப்படாது. அரிசியும் பருப்பும் நல்லா வறுத்து பொடிச்சதுனால அதுவே களிக்கு ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு இந்த திருவாதிரை களியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.